ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணிலின் திடீர் மாற்றம். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்தவருக்கு நேர்ந்த துயரம். தொலைபேசிகளில் பரப்பப்படும் போலி குறுஞ்செய்திகள். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நீதிமன்ற உத்தரவின் கீழ் யாழில் அடுத்தடுத்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா. இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சவுடனான சந்திப்பின் போது இதனை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இல்லத்தில் நடந்த சந்திப்பின் போது முதலில் பொது தேர்தலை நடத்துவது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என பசில் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல் மற்றும் சமகால அரசியல் நிலைமை குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் அனுபவத்தின் பிரகாரம் தற்போது பொது தேர்தல் ஒன்று நாட்டுக்கு சாதகமானதாக அமையும், இல்லையேல் பாதகமான சூழ்நிலை உருவாகலாம் என பசில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் ரணில் விக்ரமசிங்கே தீவிரமாக உள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் களமிறங்க உள்ளதாக சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டிக்கடுவ நகருக்கு அருகிலுள்ள கடற்கரையில் நீராட சென்ற வெளிநாட்டு பிரஜையொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீராட சென்ற வெளிநாட்டவர் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் காவல்துறை உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டு பலப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். லிதுவேனியா நாட்டைச் சேர்ந்த 57 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைத்தொலைபேசி பாவனையாளர்கள் தினசரி உபயோகத்தின் போது பல்வேறு வகையான குறுஞ்செய்திகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொலைபேசிகளுக்கு வரும் சில தனிப்பட்ட குறுஞ்செய்திகளில் சில இணைப்பின் மூலம் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்கான மோசடி நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளில் வரும் இணைப்புகள் உங்களை ஏமாற்றும் வகையில் சில பரிசுத் தொகையை வெல்வது அல்லது வேலைவாய்ப்பை வழங்குவது என்ற போர்வையில் இடம்பெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் கையடக்க தொலைபேசியில் ஒரு போலி மென்பொருள் நிறுவப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் வைத்து 18 கிலோகிராம் கேரள கஞ்சாவினை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். சாவகச்சேரி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த இருவரிடம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று இந்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மன்னார் பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் பாவித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றினையும் கஞ்சாவினை கடத்த பயன்படுத்தப்பட்டிருந்த வானொலி பெட்டியையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் டெங்கு நோயால் 8 மரணங்கள் சம்பவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனவரியில் 10,417 டெங்கு நோயாளர்களும், பிப்ரவரியில் 6,007 டெங்கு நோயாளர்களும் மற்றும் மார்ச்சில் 3,615 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் 7,211 டெங்கு நோயாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 4,215 டெங்கு நோயாளர்களும் மற்றும் மத்திய மாகாணத்தில் 1,585 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.